இப்போ நான் ஒரு கட்டுரையை எழுதிட்டு வந்திருக்கேன், அதை அப்படியே வாசிச்சிடறேன். தூரத்தில் கேட்கும் பறவையின் பாடல், பறவையின் பாடல் போன்று, பிறந்த குழந்தையின் அழுகை போன்று, மலையின் சப்தங்கள் போன்று, அருவியின் சங்கீதம் போன்று, உங்களுக்கு பிடித்தவரின் உங்களுக்காக சிந்தும் புன்னகை போன்று, எதிர்பாரா நேரத்தில் உங்கள் முன் தோன்றும் கடவுளை போன்று அல்லது சாத்தானை போன்று, ஒரு சிலிர்ப்பாக ஏகாந்தமாக ஆனந்தமாக கவிதை இருக்க வேண்டும் என்றால், புத்த விகாரங்கள் நொறுங்கிவிடும் ஓசை, மிக அருகில் இன உறவுகள் இருந்தும் கைவிடப்பட்ட நிலத்தில் முள்வேலிக்குள் அடங்கி போகும் அவலக்குரல், தன் வாரிசின் பிறக்கப்பட்ட தலையுடன் கையிலேந்து நிற்கும் அந்த தந்தையின் அழுகுரல், இளவரசரின் அலறலை கடத்தி செல்லும் ரயிலோசை, இன்றளவும் ஏதேனும் ஒரு இடத்தில் வல்லுறவுக்கு இரையாக்கப்பட்டு கொண்டிருக்கும் பெண்ணின் கடைசி கேவல். சரி வாசிக்கிறீங்களா இல்லை மெதுவாக? புத்த விகாரங்கள் நொறுங்கிவிடும் ஓசை, மிக அருகில் இன உறவுகள் இருந்தும் கைவிடப்பட்ட நிலத்தில் முள்வேலிக்குள் அடங்கி போகும் அவலக்குரல், தன் வாரிசின் பிளக்கப்பட்ட தலையுடன் கையெழுந்து நிற்கும் அந்த தந்தையின் அழுகுரல், இளவரசரின் அலறலை கடத்தி செல்லும் ரயிலோசை, இன்றளவும் ஏதேனும் ஒரு இடத்தில் வல்லுறவுக்கு இரையாக்கப்பட்டு கொண்டிருக்கும் பெண்ணின் கடைசி கேவல். அரசர், ஆங்கிலேயர், அரசியல்வாதி, அதிகாரிகள் என்று அதிகாரிகளின் கொக்களிப்புகள், இவைகள் எல்லாம் என்ன சொல்வீர்கள்? இதனை எதிர்நோக்கும் உங்களின் மனக்குரலை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? இவ்விதமான குரலையும் கவிதை என்றால் நீங்கள் மறுப்பு சொல்வீர்களா? பாலைநலாந்தரின் உப்பு வயலெங்கும் கல்மீன்கள், இப்படியான அவலத்தை, கேவலத்தையும், வன்மத்தின் கழிவிறக்கத்தையும், தனிமையின் ஆற்றாமையையும், பொதுவின் அதிகாரத்தையும் கேள்வி கேட்க காட்சிப்படுத்த அவசர அவசரமாய் முயற்சித்திருக்கிறார். இங்கே இன்னும் ஒன்றை சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். பாலைநலாந்தர் என்கிற இந்த பெயர் குறித்த எனக்கு சில கேள்விகள் இருக்கிறது. இதனை பின்பு கேட்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல கவிஞர் இருந்தான்னு சொன்னாரு, அதை ஜெண்டர் உடைக்கிறது அப்படின்ற மாதிரி, அது அவருடைய கருத்தை தான் நான் எடுத்துக்கிறேன். எனக்கு அது இந்த கருத்தில் கொஞ்சம் வேறுபட்ட கருத்து போது அப்படின்னு சொன்னேன். பெருநகரங்களில் மட்டுமே சாத்தியமான பல்நோக்கு வணிக வளாகம் இப்பொழுது டீ கழுப்பட்டிலையும் நிகழத் தொடங்கிவிட்டது. நாம் பார்த்து கொண்டிருக்கும் போதே அதிவிரைவாக மாறும் உலகம் இது. நேற்று பார்த்த ஒன்றை உள்வாங்குவதற்குள் இன்று வேறு ஒன்றாக மாறிப்போனதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அந்த காலத்தில் என்பது அந்த காலத்தில் குறைந்தபட்சம் 25 வருடத்துக்கு முன்பாக இருந்தது. இன்று அது குறைந்து 25 நாட்களாக மாறிவிட்டது. இதனை பதிவு செய்ய நினைப்பவர்கள் அவசர அவசரமாய் குறிப்பெடுக்க வேண்டியிருக்கிறது. கன நேரத்தில் தோன்றி மறையும் அவைகளுக்கு பெயரிடும் பொறுப்பையும் உணரும் போது மார்க்வேஸின் மக்கந்தோன் நினைவுக்கு வருகிறது. இங்கே பாலைநலாந்தரும் இதை போகிற போக்கில் அவசர அவசரமாய் குறிப்பெடுக்கிறார். தீபாவளி மலர் மற்றும் வார இதழ்களில் கொடுக்கப்பட்ட இலவச இணைப்புகளில் இருந்து ஜியோ சிம் வரை உலகத்தில் எல்லாவற்றிற்கும் விலை உண்டு. ஆம், எல்லாவற்றிற்கும் விலை உண்டு. எதிர்ப்பதும் கண்டிப்பதும் கூட இங்கே வணிகமயமாகி போனதன் காரணம் உலகமயமாக்கலின் பின்விளைவு என்கிற போகிற போக்கில் சொல்லிவிட்டு போகும் விலை என்கிற கவிதை கவிஞர் மனுஷபுத்திரன் முதல்ல அதை படிச்சு காமிச்சாரு. ஆனால் அதனால மறுபடியும் வாசிக்குவேன் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு மாத்திரை கொஞ்சம் விஷம் அந்த கவிதை, அதில் கடைசியாக சொல்லக்கூடிய அந்த 4 வரி வந்து மிக முக்கியமானதான் நான் நினைக்கிறேன். குவார்ட்டர் எங்கேயும் எப்போதும் கிடைக்கும், சந்தோஷமாக துக்கமாக இங்கே வாங்க. தெருக்கோடியில் விழுந்து கிடப்பவனை நட்சத்திர விடுதியில் மதுவருந்திவன் சி குடிகார நாயகர் என்று சொல்வான். அது மிகப்பெரிய அரசியல், வெறும் 400 ரூபாய். இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன விஷயம்னா, இது அது மிகப்பெரிய அரசியல் என்ற ஒரு லைன் கூட வந்திருக்க வேண்டாம். ஏன்னா அது வாசிக்கும் போது நமக்கு அது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு அது காமிக்குது. இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த விலையை எதன் பொருட்டு யார் நிர்ணயிக்கிறார்கள் என்பதே. அடுத்ததாக தற்போது நவீன கவிதையில் அநேகமாக நவீன எழுதக்கூடிய எல்லாருமே வந்து நகரம் சார்ந்த நகரம் விஷயத்தை பதிவு பண்ணிடுறாங்க. அதுபோல தொகுப்பட முதல் கவிதை நினைக்கிறேன், இறுதி காற்றுன்னு, அது மிக முக்கியமான கவிதையாக எனக்கு தெரியுது. அந்த கவிதை வாசிச்சிருக்கோமா? பின்னங்கால் பிடரை எடுக்க ஓடி வருகிறான் இருதய துடிப்பில் எகிரேகிற வாயிற்படியில் வாய்ப்பழுந்து சாய்ந்து கிடக்கிறார் கிழவி. அவளது தொண்டை குழியில் விரல் வைத்து அழுத்துகிறான். சினத்துடன் வெளிவருகிறது 7-8 கருந்தில். உத்திரத்தில் தொங்குகிறாள் மணாலி. அந்த சீலையை முகர்ந்து முகர்ந்து பார்க்கிறான். வேற்று உயிரணுக்களின் வாசனை கிடைக்கிறதா என்ன சந்தேகம். கோரைப்பாயில் குப்புற கிடக்கும் 6 மாத மகனின் புட்டங்களின் வழியாக இறுதி காற்றை பிரிந்து செல்வதை அவன் பொருட்படுத்தவில்லை. கருகும் புனித நூல்களின் வாடை, தேயும் மந்திரங்கள், தூரத்து முத்தங்கள், மூச்சிறைக்கு வளர்ப்பு பிராணி, கொள்ளையில் அலங்கோலமாக வயிற்றில் அம்மை குழவி நசுங்கி 90% உயிரற்று கிடக்கும் மகளை இடக்காரால் ஒதுக்கிவிட்டு மிச்ச அரளி விதைகளை விழுங்குகிறான். இப்பொழுதெல்லாம் இந்த கனவிற்கு இவன் பதட்டப்படுவதில்லை. வெகு சாகசமாக பறக்கும் முத்தங்களை வழங்கி இரு சக்கரத்தை வாகனத்தை உதைக்கும் வெகுசனவாதி ஆகியிருக்கிறான். இந்த
இந்த கவிதை இந்த நவீன காலகட்டத்தில் எந்த விதத்திலும் மறுக்க முடியாத கவிதையாக எனக்கு தோன்றுகிறது. இதனை ஐசியு வார்டுக்கு வெளியே நின்று கேண்டி கிராஷ் விளையாடும் மகா புண்ணியவான்களுக்கும், தண்ணீருக்கு நெருப்பை கொட்டி குளிப்பாட்டிய பேருந்தின் முன் செல்ஃபி எடுத்துக் கொள்பவருக்கும் சமர்ப்பிக்கலாம். எந்த காரணம் கொண்டும் யுத்தம் வேண்டாம் என்று பல்வேறு முறையாக சொல்லப்பட்டு வந்தாலும் வருவதில் யுத்தங்களை அப்படியே காட்சிப்படுத்துவது ஒரு முறை. அப்படியான ஒரு ஒரு கவிதை வந்து மிக சரியாக அந்த கவிதை ஆக்கியிருக்காருன்னு கூட நான் சொல்வேன். ஈனத்தி என்ற கவிதை. கனத்த மௌனத்தையும் பாழ்படுத்த எங்கேனும் ஒரு குண்டு வெடிக்கிறது. அந்த பகுதியின் அடர்ந்த இருளை கிழித்து நெருப்பு பிழம்புகளை சராமரையாக தெளிக்கிறது. உறங்கிக் கொண்டிருந்த சிலர் அப்படியே உருகுலைந்து மரணித்து விடுகின்றனர். குற்றுயிரும் குளையுமாக அலரும் குரலுக்கு நெருப்பினை விட நீளமான நாக்குகள். அந்த கவிதை அப்படியே போய் மூன்றாவது கடைசி பத்தி வந்து இப்படி முடியுது. மூன்றாம் நாள் காலையில் மரணித்தவரின் புகைப்படத்திற்கு முன் மீச்சிறு நெருப்பை ஏற்றி வைக்கிறார்கள். அதன் ஒளியில் புகைப்பட விழிகள் மேலும் அச்சம் கொள்கின்றன. அதாவது இந்த இந்த நெருப்பு ஒரு சின்ன துளி நெருப்பு பார்த்தா கூட அவங்களுக்குள்ள அவங்க புகைப்படமாக ஆன பிறகு கூட ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்துதுன்றதை சொன்ன கவிதை. அது மிக முக்கியமான கவிதை நான் நினைக்கிறேன். ஈழத்தில் யுத்தம் நடக்கும்போது தப்பிப்படைத்து இங்கே வந்தவர்கள் ஒவ்வொரு வானூர்தி கிடக்கும் போதெல்லாம் அவர் தம் உடன்முடியை நாம் அறிந்தவர் தானே. அந்த சமயத்தில் புக் ஃபேர் நடந்துட்டு இருந்து நினைக்கிறேன். அப்போ என்ன எனக்கு தெரிந்த ஈழத்து சகோதரிகளிடம் பேசிட்டு இருக்கும்போது இது உண்மையாக நடந்த சம்பவம் தான். ஒரு பிளேன் கிராஷ் பண்ணால் அவங்களுடைய உடன்முறையும் அவங்களுடைய பார்வை வேற மாதிரி மாறிச்சு. அது எனக்கு முதல் டைம் அது சரியாக புரிஞ்சுக்க முடியல. சிபிச்செல்வன் தான் கூட இருந்தார். அப்போ அது மறுபடியும் இது பண்ணும்போது அவங்களுடைய இதை பாரு அப்படின்னாரு. அப்போதான் அவங்ககிட்ட கேட்டேன், எங்களுக்கு இந்த சவுண்டு வேறு மாதிரி ஒரு இது ஏற்படுத்துது, இப்போ தான் வந்து ரெண்டு நாட்கள் ஆகுது, போக படையிறன்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. அது ரொம்ப பெரிய வழியாக இருந்தது எனக்கு. ஒரு கவிதையின் முதல் வரி கடைசி வரியுடன் இணைக்க வேண்டும், அதே சமயத்தில் எதிர் மனநிலை கவிதையின் இறுதி வரி செய்தே ஆக வேண்டும் என்பது ஒரு காலத்தில் சொல்லப்படாத விதியாகவே இருந்தது. அதிலிருந்து தற்கால கவிதைகள் விலகி வருவது ஆறுதல். ஆனால் அப்படியான வகைமையில் அந்த மாதிரியான வகைமையில சேர்க்க முடியாத ஒரு கவிதை மேய்ப்பவன்ற கவிதை. இது கவிஞர் அதுக்கான விளக்கம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், கொடுக்கலாம்னு பரவாயில்ல. ஏன்னா கவிதையோட முதல் வரி இப்படி ஆரம்பிக்குது, உங்கள் யுத்தத்தில் எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு ஆரம்பிக்கிற கவிதை வந்து கடைசியாக அது முடியும் போது அவங்க வந்து உங்கள் யுத்தத்தில் எனக்கு வேலை கொடுங்கன்னு சொல்றாங்க. அடுத்து எனது திறமையை சற்று கீழாக மதிப்பிட வேண்டாம், ஆயுதங்கள் பாதுகாக்கும் பணியை தராதீர்கள், சுய பரீட்சை செய்யும் பழக்கம் எனக்கு உண்டு, வீரர்களுக்கு உணவு சமைக்கும் பணியை தராதீர்கள், அன்னையை போன்று உப்பும் உறப்பும் விகிதமாக கலக்க தெரியாது, குதிரைகளை யானைகளை பழக்கும் பணியை தராதீர்கள், எனக்கு உணர்வு மொழிகள் அவ்வளவு தெரியாது அப்படி சொல்லிட்டே வராங்க. கடைசியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதனால் எனக்கு மேய்ப்பவன் வேலை கொடுங்கள், இரண்டு ஆட்டுக்குட்டிகளை தடவி கொடுத்து அமைதியாக வேடிக்கை பார்த்து மேய்ப்பவன் வேலை கொடுங்கள் அப்படின்னு முடிக்கிறாங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இல்லை சரியாக எனக்கு கன்வெர்ட் ஆகலையான்னு தெரியல. இதே போல் தோப்புற சில கவிதைகளிலும் சரி, பல கவிதை சில வரிகளும் சரி, ஒரு விதமான என்னுடைய பாராட்ட சொல் ஒரு விதமான பதட்டம் தெரியுது. இது எந்த இடத்துல இது கனெக்ட் ஆகுது, யுத்தம் செய்வங்களுக்கும் மேய்ப்பவனுக்கான எந்த இடத்துல கனெக்ட் ஆகுது அப்படின்றது நானும் திரும்பி திரும்பி வாசித்து பார்த்தேன். ஒருவேளை எனக்கு என்கிட்ட பிடிஎஃப் ஃபார்மேட்டை பழைய பிடிஎஃப் ஃபார்மேட் அனுப்பிச்சிருந்தாங்க, இதுக்கு முன்னாடி எதாவது கரெக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. திருப்பி வாசிச்சு இப்படி ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள் சொல்லாம போனால், கார்ல் மார்க்ஸுடைய காட்சிப்படை, டெனிம் ப்ளூ ஜீன்ஸை கடவுள் ஏன் எதற்காக படைத்தான், சவப்பட்டிகளின் நாற்புற ஆணிகள், ஆப்பிளின் விதை புற்றுநோயின் மூலக்கூறு, இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குது. அது சரியாக தப்பாலாம் நான் இங்கே பேச வரேன். ஒரு ஆப்பிளோட விதை வந்து புற்றுநோய் மூலக்கூறாக மாறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா புற்றுநோய் வந்த வீடுகளில் தெரியும் ஆப்பிளும் மாதுளையும் தான் அவங்க அடுத்தடுத்த இடத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா சவப்பட்டிக்கு எனக்கு தெரிஞ்சு சதுரமா சவப்பட்டி இருக்காது, ஒரு செவ்வக வடிவத்தில் இருக்கும், அது ஆறு பக்கம் அடிக்கப்பட்டதாக இருக்கும், நான்கு பக்கம் போட்டிருக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் ஒரு கவிதைக்கான சுதந்திரம்னு நான் எடுத்துக்கிறேன். அது இதை முதல் முறையாக கொட்டிய வெளிச்சத்தில் கேமரா முன்னாடி நிற்பவர் போன்ற ஒரு பாவனை பாடல்கள் வந்துட்டு தெரியுது. இந்த தொகுப்பில் அநேக கவிதைகள் அகத்தில் இருந்து புறத்தில் இருப்பவற்றை சுட்டுகிறது மற்றும் சுழல வைக்கிறது. இதை இப்படி சொல்லலாம், படபடத்து காற்றில் உயர பறந்து அலைவரும் பட்டம் ஒன்றின் நூல் முனை விரல் நுனியில் சுண்டப்படுவது போல கவிதையில் இயங்கும் புறத்தை சுழற்றவும் உயர எழுப்பவும் அகம் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது. இப்போ நான் முன்பு சொன்ன மாதிரி எனக்கு வந்து இந்த பேர் குறித்த ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு இணையத்தில் உங்களுடைய பேரை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபேக் ஐடி தான் நினச்சிட்டேன். ஏன்னா ஃபேக் ஐடி இப்படி தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு பாலியல் ஆந்தருக்கு எவ்வளோ தான் கவிதை வேணா கூட இந்த பாலியல் ஆந்தர் இங்கே இருக்கிற ஃபேக் ஐடி எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்குது. தமிழ் மொழி மாதிரியே இருக்கும், அதில் ஒரு சங்க காலத்தில் குழந்தைக்கூடிய ஒரு பேராகவும் இருக்கும். அப்படி தான் நான் அவங்களை கிராஸ் பண்ணி போனேன். அப்புறம் தற்செயலாக ஒரு ரெண்டு மூணு கவிதை படிக்க கிடைக்கும் போது தான் எனக்கு அதை
இவங்க நீங்க சொன்ன மாதிரி ஆண் பெண் என்ற யாருமே தெரியாது. அதுக்கப்புறம் வாசிக்க ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் சில கதைகள் எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு என்னன்னா, ஒரு தன்னுடைய பேரை பதிகிறது மூலமா ஏதாவது சிக்கல் வரும்னு எதிர்பார்க்குறாங்களா? அப்படி அப்படியான சமூகத்தில் தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறோன்றது ஒரு பேரை பதிவு பண்ணுறது மூலமாக வந்துடாது. ஒரு பெரிய எதிர்ப்புலாம் காட்டிட முடியாது. உன்னை பேரை எழுதிட்டேனால பேர் எழுதுனவங்க எல்லாருமே பயங்கர புரட்சியாளர் அப்படின்றலாம் சொல்லிட முடியாது. ஏன்னா இது 70-80களில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு புனைப்பேர் 80கள் வரையும், 70-80கள் வரையும், ஏன்னா கவர்மெண்ட் வேலையில் இருப்பாங்க அவங்க, வந்து கவர்மெண்ட் வேலை அங்கே இருக்கிற அவங்களுக்கு பெட்டிஷன் எழுதி போட்டுருவாங்கிற பேரில் புனைப்பேரில் எழுதுவாங்க. இப்போ ஐயப்பன் மகன் கூட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கவர்மெண்ட் எல்லாம் இல்லை, ஆனால் அவரே கூட பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆமாம் இதே கீதான்ற பேரில் தான் ஆரம்பத்தில் எழுதுனாங்க. அப்புறம் போக அந்த ஐயப்பன் மகன் வச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி அது அது புனைப்பேருக்கான காரணம் வந்து தெரிஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு இருக்கு. அதுக்கு பின்னாடி நான் இன்னொரு விஷயத்தையும் பார்க்குறேன், ஒரு ரொமான்டிசம் இருக்கு. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்குலாம் தெரியாது இவங்க பெரிய சூப்பராக ஒரு பக்காவாக ஒரு நாவலோ ஒரு கவிதையை எழுதி அது ஆனந்தவரன் மாதிரி பத்திரிக்கையில் வந்து அப்புறம் அப்படியே எல்லாரும் வந்து பாராட்டுவாங்க, எல்லாரும் அப்படியே வந்து பாராட்டுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் அப்போ தான் தெரிஞ்சுப்பான். அப்போ எதிர் வீட்டில் பொண்ணு சைட் அடிச்சுட்டு இருப்பாங்க, அந்த அப்போ ஆஹா இவர் கவிதை எழுதுறாங்கன்னா உடனே மறுபடியும் அவங்களும் சைட் அடிப்பாங்க. சொன்னா ரொமான்டிசமான ஒரு விஷயமும் இருந்தது அப்போ. இப்போ நடந்தாலும் நமக்கு என்னங்க அப்படி விஷயம், காலம் நடந்து போச்சு. அது அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. அது ஏன் அது எனக்கு என்னன்னா அந்த அந்த கேள்வி வந்து இப்படி நீங்க பேரை பதிவு பண்றது மூலமா எதிர்ப்பு காமிக்கிறதா நான் எடுத்துக்கலாம். ஆனா அந்த பேர் பதிவு பண்றது கூட ஒரு எதிர்ப்புக்கான விஷயம் தான். ஏன்னா ஒரு இஸ்லாம் சமூகத்துல இருந்து ஒரு பெண் வந்து எழுத வர்றது வந்து பெரிய விஷயம். இது இங்க இங்க வந்து நான் ஒரு பொதுவான ஆளை தான் சொல்லிக்க விரும்புறேன். நான் ஒரு இந்து மதத்துல என்ன இருக்குது, என் கிறிஸ்தவ மதத்துல என்ன இருக்குது, அதெல்லாம் அப்படியே ஒரு பொதுவான ஆளை ஒரு கவிஞரை நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன். என்ன பேரை பதிவு பண்றது ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். இந்த விஷயம் சொன்னாருங்க, அது ஒரு ஜெண்டாரை உடைக்கிறது அப்படின்னு, ஜெண்டாரை உடைச்சிட்டு பொதுவாக எழுதுகிற அளவுக்கு நம்ம வந்துட்டோமா அப்படின்றது தான். அது ஒன்று லேடிஸ் பேரில் எழுதப்படுற, அதாவது இஸ்லாம் சமூகத்தில் எழுதப்பட்டவங்களுக்கு இன்னும் அதிகமான பிரச்சனைகள் வருமா, அப்படியான சமூகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, அது அதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கு. ஏன்னா வந்து இதில் வந்து நம்ம ஒரு முன்னாடி ஒரு வரிசையை பார்க்கணும். கல்பனா, சுகந்தி சுப்பிரமணியம், குட்டிரேவதி, சல்மா, சுரிந்தராணி, மாலதி மைத்ரி, லீனா மணிமேகலை, இவர்களின் ஆரம்பத்தில் இன்று எழுதியும் இயங்கிக் கொண்டிருக்கும் எழுத்தாளர் கவின் மலர், சந்திரா, தமயந்தி, நாச்சியார் சுகந்தி, கவிதா முரளிதரன், பரமேஸ்வரி, உமாமோகன், ஜெயராணி, லிவிங் ஸ்பெயின் வித்யா, நர்மை தேவி மற்றும் பலரும் எனக்கு தெரிஞ்ச நினைவு வந்ததை எழுதியிருக்கேன். ஏகப்பட்ட பேர் பெண் பேரில் எழுதிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர் எழுதுறனா அந்த பேர் எழுதுறதுனாலே ஏற்படக்கூடிய சிக்கலையும் அவங்க பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் சில விஷயங்களை பதிவு பண்ணுறாங்க, சில விஷயம் பதிவு பண்ண முடியாத சில விஷயங்கள் அவங்க அவங்களோட தோழியோட ஷேர் பண்ணுறாங்க. இப்படி பெண்ணுன்றனாலேயே பெண் பேரில் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், மறந்துருக்கவே மாட்டீங்க. மதுரை பொண்ணு அப்படி மதுரை பொண்ணுன்ற பேரில் எழுதி ஒரு ஆண் எழுதி அதுக்கப்புறம் சிக்க வச்சது, இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது. இது 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 இவங்க வந்து கொஞ்சம் யோசிப்பாங்கன்னு நான் இந்த நிலையில் தெரிவிச்சுக்கிறேன். இல்லையா, மொழிக்கும் உணர்வுக்கும் இடையில் நிலவும் சொல் மௌனம் சொல்லாடல். உண்மையாகவே இந்த இடத்துல நான் குறிப்பிட சொல்லணும்னா சண்முகம் சார் அந்த மௌனம் சொல்லாடலை பற்றி அவ்வளோ அழகாக ஒரு விளக்கம் கொடுத்தாரு. இதன் சார் கூட சொன்னார், அது ஒரு கட்டுரையாக எழுதுனேன். வீடியோ இருக்குது, இருந்தாலும் என்னுடைய ரெக்வஸ்ட்டாகவும் சொல்கிறேன், சண்முகம் சாருக்கு அது ஒரு பெரிய கட்டுரையாக எழுதணுன்றது தான். ஏன்னா அவங்க பழைய இன்னும் அது பெரிய ஒரு பிரயோஜனமாக இருக்கணுன்றது தான். அப்படியே கவிதை மாற்ற முடியுமா என்பது கேட்பதை விட மாற்ற வேண்டுமா என்று சுய பரிசோதனை செய்வது கொள்வது கவிதைக்கு நன்று. மறுபடியும் வாசிக்கிறேன், மொழிக்கும் உணர்வுக்கும் இடையில் நிலவும் மௌனம் சொல்லாடல் இவற்றை அப்படியே கவிதைகளாக மாற்ற முடியுமா என்பது கேட்பதை விட மாற்ற வேண்டுமா என்ற சுய பரிசோதனை செய்து கொள்வது கவிதைக்கு நன்று. கவிதைக்கான வார்த்தைகள் வாக்கியங்கள் நமக்கு எங்கிருந்து வேண்டுமானாலும் கிடைக்கலாம். ஒரு நடைப்பயணத்தின் போது அல்லது ஒரு நீண்ட நெடிய பயணத்தின் முடிவில் ஒரு இசையும் கேட்கும் போது அந்த இசை கேட்ட பின்பு ஏற்படக்கூடிய மன உணர்வில், ஒரு நல்ல திரைப்படம் பார்க்கும் பொழுது நல்ல திரைப்படம் பார்த்த பிறகு ஏற்படக்கூடிய அந்த மன ஒரு நிகழ்வில், கடற்கரை இழைப்பாளரின் போது ஒரு கனவின் ஒரு கனவிலிருந்து கூட நமக்கு சில வரிகள் தோன்றும். இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் எழுதக்கூடியவங்களாம் அப்படி கனவுலேருந்து சொல்லக்கூடிய எழுத்துக்களை வச்சுட்டு அப்படியே நம்ம எழுதாமல் ஒரு டெஸ்க் ஒர்க்குன்னு சொல்லுவார். எனக்கு இதுலலாம் அறிமுகப்படுத்துறது கவிஞர் நரம் தான். ஏன் அப்படியே எழுதாதடா, அது நைட்டில் எழுதுனியா அப்படின்னா, நான் ரொம்ப பக்காவாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு படிச்சு காமிச்சா ரொம்ப ஈஸியாக கேட்பேன், நைட்டில் எழுதியா 4 மணிக்கு எழுதிருப்பியா அப்படின்னு பாய் அப்படின்னு. ஆனால் அது கரெக்டு தான், ஆனால் இது நமக்கு ஒத்துக்க முடியாது. இல்லை அது 2-3 நாள் ஆச்சு அப்படியே நான் எழுதி அப்புறம் தான் இது பண்ணேன், இல்லை இல்லை மறுபடியும் ஒர்க் பண்ணிட்டு போயிடுவாங்க. நமக்கு அந்த டைமில் எரிச்சலாக இருந்தால் கூட கொஞ்சம் பொறுமையாக அதை யோசிச்சு பார்த்து அதை மறுபடியும் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிற வேல்யூ இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதுதான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். யூமா வாசிக்கின் கவிதையிலிருந்து அல்லது பிரான்சிஸ் கிருபா கவிதை வரிகளிலிருந்து, மனுஷபுத்தின் கவிதை வரிகளிலிருந்து, கவிதைக்காரன் இளங்கோவிய கவிதையிலிருந்து அல்லது வளசி நேசமுத்திரன் கவிதையிலிருந்து எங்கே இருந்து வேணும்னாலும் பெறலாம்.
இது பெரும் பிழையும் அன்று. இங்கே எந்த வார்த்தைகளும் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஆனால் அதனை ஒரு முறையாக ஒரு வடிவத்துக்கு கொண்டு வருவதும் அதனை மேற்படுத்தவும் ஏற்ற மனநிலைக்கு, குறிப்பாக அதற்குரிய காலத்திற்கு கவிஞர் ஒரு கவிஞர் காத்திருந்தே ஆக வேண்டும். இதனை வரம் சாபம் என்று எப்படி சொல்லிக் கொண்டாலும் சரி, இதன் மூலம் வருடத்திற்கு சில கவிதைகள் எழுதப்பட்டாலும் பரவாயில்லை. கவிதைகள் எவ்வளவு பெரிய ஆதவ சக்தி வாய்ந்தது என்பதை நான் இன்றளவும் தொடர்ந்து நம்பிக்கொண்டிருக்கிறேன். இந்த இதில் நான் மறுபடியும் சொல்றது என்னன்னா, இந்த தொகுப்பு முழுக்கமே நான் அந்த எல்லாம் வாசித்த பிறகு அமிர்தம் சொல்லி ரொம்ப அழகா சொன்னாரு, ரத்தம் வருகிற இப்படியான பல விஷயங்கள் தான் வந்துகிட்டே இருக்குது. திரும்ப திரும்ப பல இடங்கள ரொம்ப கடினமா இருக்குது, ரொம்ப திறக்கவே முடியாத ஜாடி மாதிரி ரொம்ப இறுக்கமா முடியிருக்கிறாங்க. அதை உடச்சு திறக்கிறதா இல்லாட்டி எனக்கு ஜாடி தூக்கி போட்டுறதான்ற மாதிரிலாம் எனக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்துது. ஒருவேளை நான் இன்னும் டிராவல் பண்ணணுமான்றதும் நான் என்ன கேள்வி கேட்டுக்கிறேன். இது புரியுறதுக்கான டிராவல் இன்னும் கொஞ்சம் போகணுமான்றது தெரியல. ஏன்னா எனக்கு கொஞ்ச நாட்கள கொஞ்சம் வாசிப்பு குறைஞ்சு போச்சு அப்படின்ற எண்ணமும் நான் இங்கே ஒத்துக்கிறேன். ரொம்ப ஒரு 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 வாசகனை வந்து நம்ம இது பண்றது வந்து கொஞ்சம் எளிமைப்படுத்திக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு எளிமையான மொழி வாய்ப்பு இருக்கிறது தான் நான் நினைக்கிறேன். மறுபடியும் கவிஞர் இந்திரன் சொன்னதுக்கு வருகிறேன், தானா தோன்றது அப்படின்ற விஷயம்லாம் இல்லை. அது 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 வேற மாதிரியான ஒரு தெய்வ சக்தி கொடுத்துருது, இல்லைன்னா வேற மாதிரியான ஒரு தெய்வ பொருள் கொடுத்துருது, அது வேண்டாம் தான். ஆனாலும் ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு அனுபவம் இருக்க தான் செய்யணும். செய்யறத விட கொஞ்சம் அனுபவிச்சு பண்றது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தான் தோணுது. யுமவாசியோடைய கவிதையோ இல்லை நரனுடைய ஒரு கவிதையோ இல்லை கதிர் பாரதியோட நிலம் சார்ந்த ஒரு கவிதையோ என்னால் மறக்க முடியாமல் இருக்குது. ஏன்னா அவங்க அந்த வலுவத்தில் வாழ்ந்து அதை அனுபவித்து எழுதும் போது எனக்குள்ள இந்த படுக்கையறையில் வந்துக்குள்ள நரன் ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு. ஆனால் நான் என்ன பண்ணேனா மனுஷபுத்திரன் வீட்டுக்கு போய் அவருக்கு தெரியாமல் நின்றுட்டு வந்த ஒரு ஆள், அவர்கிட்ட பேசக்கூடிய இதெல்லாம் கிடையாது எனக்கு. அப்போ அவர் உயிரோசி ஆரம்பிக்காத சமயத்தில் வெளியே நின்றுட்டு அப்படியே வந்துட்டேன் நான். அவரை பார்த்துருந்தேன், பார்த்துட்டு அப்படியே அவர் சொன்ன மாதிரி கண்ணெலாம் கலங்கி போய் தான் வெளியே வந்தேன். அப்படியான கவிதைகள் வந்து நமக்கு இன்றளவும் ஒரு ஒரு பெரிய புரிதலை இல்லை இன்னைக்கு வாசிக்கும் போது வேறு ஒரு காட்சியை வந்து எனக்கு ஏற்படுத்துது. அப்படி கவிதைகள் இவங்ககிட்ட இருக்கு, இல்லவே இல்லைன்னு சொல்லிட முடியாது. அப்படி கவிதைகள் இருக்கு, அந்த கவிதைகள் தான் நாளைக்கு நாளைக்கு இல்லை இன்னும் பின்னாலே நிற்கும். அது அந்த மாதிரியான விஷயத்த தான் இவங்க அடுத்து தொடர்ந்து எடுத்துகிட்டு போகணுன்றது என்னுடைய அன்பு வேண்டுகோள் தான். கவிஞருக்கு வாழ்த்துக்கள். வாய்ப்பு தந்த அனைவருக்கும் எங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கும் எனது அன் நன்றியும் எனது அன்பும் நன்றி.